أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة الأحزاب படையினர் உம்மைத்தான் நபியே நீர் கடவுளிடம் பக்தி செலுத்த வேண்டும் மேலும் நம்ப மறுப்பவர்களுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் கீழ்படியாதீர் கடவுள் எல்லாம் அறிந்தவர் ஞானம் மிகுந்தவர் உம்முடைய இரட்சகரிடமிருந்து உமக்கு வெளிப்படுத்தப்பட்டவற்றை பின்பற்றுவீராக நீங்கள் அனைவரும் செய்கின்ற ஒவ்வொன்றை பற்றியும் கடவுள் முற்றிலும் நன்கறிகின்றார் மேலும் உமது பொறுப்பை கடவுள் மீது வைப்பீராக பொறுப்பாளராக கடவுள் போதுமானவர் கடவுள் எந்த மனிதனுக்கும் அவனுடைய நெஞ்சத்தில் இரண்டு இதயங்களை தரவில்லை அன்றியும் உங்களுடைய சமூக வழக்கத்திற்கு ஏற்ப நீங்கள் பிணையறுத்துக் கொள்ளுகின்ற உங்களுடைய மனைவியரை உங்களுடைய தாய்மார்களாக அவர் மாற்றிவிடுவதும் இல்லை அன்றி உங்களுடைய தத்து பிள்ளைகளை மரபணு வழி சந்ததியினராக மாற்றிவிடுவதும் இல்லை இவையெல்லாம் நீங்களே கண்டுபிடித்துக் கொண்ட வெறும் கூற்றுகளே ஆகும் கடவுள் சத்தியத்தையே உரைக்கின்றார் மேலும் அவர் நேரான பாதையில் வழி நடத்துகின்றார் உங்களுடைய தத்து பிள்ளைகளுக்கு அவர்களுடைய மரபணு வழி பெற்றோர்களுடனான அவர்களுடைய உறவை பேணிக் கொள்ளும் வண்ணம் நீங்கள் பெயர்களிட வேண்டும் கடவுளின் பார்வையில் இதுவே மிகவும் மேலானது அவர்களுடைய பெற்றோர்களை நீங்கள் அறியாவிட்டால் பின்னர் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள் என்ற முறையில் அவர்களை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களைப் போல நடத்திட வேண்டும் இவ்விஷயத்தில் நீங்கள் ஒரு தவறு செய்துவிட்டால் நீங்கள் பாவம் ஒன்றை செய்துவிடவில்லை குறிக்கோள்களுடன் கூடிய உங்களுடைய நோக்கங்களுக்கே நீங்கள் பொறுப்பாகின்றீர்கள் கடவுள் மன்னிப்பவர் மிக்க கருணையாளர் அவர்கள் ஒருவர் மற்றவருடன் இருப்பதை விடவும் நம்பிக்கையாளர்களுக்கு நபியானவர் மிகவும் நெருக்கமானவராக ஆவார் மேலும் அவருடைய மனைவியர் அவர்களுக்கு தாய்மார்களை போன்றவர்கள் கடவுளின் வேதத்திற்கு ஏற்ப உறவினர்கள் ஒருவர் மற்றவரிடம் அக்கறை எடுத்துக் கொண்டாக வேண்டும் எனவே நம்பிக்கையாளர்கள் முதலில் தங்களுடைய சொந்த குடும்பத்தின் மீது கவனம் எடுத்துக் கொண்டு விட்ட பட்சத்தில் தங்களுடைய புலம்பெயர்ந்து வரும் தங்களுடைய உறவினர்கள் மீது அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் இவை இந்த வேதத்தின் கட்டளைகளாகும் நபிமார்களிடம் அவர்களுடைய உடன்படிக்கையை நாம் எடுத்தோம் என்பதை நினைவு கூர்வீராக முஹம்மதே நீர் உட்பட நூஹ் இப்ராஹிம் மூசா மற்றும் மரியமின் மகனான ஈசா அவர்களிடமிருந்து பவித்திரமான ஒரு வாக்குறுதியை நாம் எடுத்தோம் அதன் பின்னர் சத்தியவான்களை அவர்களுடைய சத்தியத்தன்மை குறித்து அவர் நிச்சயம் விசாரிப்பார் மேலும் இந்த குர்ஆனிய உண்மையை நம்ப மறுப்பவர்களுக்கு வழி நிறைந்ததொரு தண்டனையை தயார் செய்துள்ளார் நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான் உங்கள் மீதான கடவுளின் ஆசிகளை நினைவில் கொள்ளுங்கள் படை வீரர்கள் உங்களை தாக்கிய பொழுது அவர்கள் மீது உக்கிரமமான காற்றையும் கண்ணுக்கு தெரியாத படை வீரர்களையும் நாம் அனுப்பினோம் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் பார்க்கின்றார் உங்களுக்கு மேலிருந்தும் உங்களுக்கு கீழிருந்தும் அவர்கள் வந்தபோது உங்களுடைய கண்கள் திகிலடைந்தன உங்களுடைய இதயங்கள் பொறுமையிழந்து பதறின மேலும் நீங்கள் கடவுளை பற்றி தகாத எண்ணங்களுக்கு இடமளித்தீர்கள் அப்போதுதான் நம்பிக்கையாளர்கள் மெய்யாகவே சோதிக்கப்பட்டார்கள் அவர்கள் கடுமையாக ஆட்டப்பட்டார்கள் நயவஞ்சகர்களும் தங்கள் இதயங்களில் சந்தேகங்களுடன் இருப்பவர்களும் கூறினார்கள் கடவுளும் அவருடைய தூதரும் நமக்கு வாக்களித்தது ஒரு மாயை என்பதை விட அதிகம் எதுவும் இல்லை அவர்களில் ஒரு கூட்டத்தார் கூறினர் எத்ரிபுவாசிகளே நீங்கள் வெற்றியை அடைய முடியாது திரும்பிச் செல்லுங்கள் மற்றவர்கள் நபியிடத்தில் சாக்கு போக்குகள் கூறின எங்களுடைய வீடுகள் பாதுகாப்பற்றவையாக உள்ளன அவை பாதுகாப்பற்றவையாக இல்லாதிருந்த போதே அவர்கள் திரும்பி ஓடிவிட விரும்பினார்கள் எதிரி படையெடுத்து வந்து மேலும் சேர்ந்து கொள்ளுமாறு அவர்களை கேட்டுக்கொண்டால் அவர்கள் தயக்கமின்றி எதிரியுடன் சேர்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் புறங்காட்டி திரும்பி ஓடிவிட மாட்டார்கள் என்று கடந்த காலத்தில் அவர்கள் கடவுளிடம் வாக்குறுதி அளித்திருந்தனர் கடவுளிடம் ஒரு வாக்குறுதியை செய்வது ஒரு மிகப்பெரும் பொறுப்பை உள்ளடக்கியதாகும் கூறுவீராக நீங்கள் திரும்பி ஓடினால் மரணத்தை விட்டோ அல்லது கொல்லப்படுவதை விட்டோ நீங்கள் ஒருபோதும் திரும்பி ஓடிவிட முடியாது
என்ன நிகழ்ந்தாலும் ஒரு பொருட்டல்ல, குறுகியது ஒரு காலம் மட்டுமே நீங்கள் நீண்டு வாழ்கின்றீர்கள். கூறுவீராக, கடவுள் ஏதேனும் துன்பத்தை உங்களுக்கு நாடியிருந்தால் அல்லது ஏதேனும் ஆசீர்வாதத்தை நாடியிருந்தால் அவரிடமிருந்து உங்களை காப்பாற்றுபவர் யார்? கடவுளுடன் வேறு எந்த இரட்சகரையும் எஜமானரையும் அவர்கள் ஒருபோதும் காண முடியாது. உங்களில் இடையூறு செய்பவர்களையும் மேலும் தங்களுடைய சகாக்களிடம் நாம் அனைவரும் பின்தங்கி விடுவோம், பின்தங்கியிருந்து விடுவோம் என்று கூறுபவர்களையும் கூட முற்றிலும் அறிந்திருக்கின்றார். அரிதாகவே அவர்கள் தற்காப்புக்காக புறப்படுகின்றனர். அத்துடன் அவர்கள் உம்முடன் புழங்கும் போது கஞ்சத்தனமாகவும் நடந்து கொள்கின்றனர். சமூகத்தை ஏதேனும் அச்சுறுத்தினால் மரணம் அவர்களிடம் ஏற்கனவே வந்துவிட்டதைப் போல அவர்களுடைய கண்கள் அச்சத்தால் உருளுவதை நீர் காண்கின்றீர். நெருக்கடி நீங்கிவிட்டால் உடனே அவர்கள் கூறிய நாவுகளால் உங்களை சாடுகின்றனர். தங்களுடைய செல்வத்தில் அவர்கள் மிகவும் கஞ்சத்தனத்துடன் இருக்கின்றனர். இவர்கள் நம்பிக்கையாளர்கள் அல்லர். மேலும் அதன் விளைவாக கடவுள் அவர்களுடைய காரியங்களை செல்லாததாக ஆக்கிவிடுகின்றார். இதனை செய்வது கடவுளுக்கு எளிதானதே ஆகும். படையினர் திரும்பி வரக்கூடும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அப்படி நடந்திருந்தால் அவர்கள் பாலைவனத்தில் தொலைந்து போனவர்களாக உங்களை பற்றிய செய்திகளை வெகு தொலைவிலிருந்து கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என அவர்கள் விரும்புவார்கள். அவர்கள் உங்களுடன் இருக்கும் பொழுது படையினர் உங்களை தாக்கியிருந்தால் அவர்கள் அரிதாகவே உங்களுக்கு ஆதரவு அளித்திருப்பார்கள். உங்களில் கடவுளையும் இறுதி நாளையும் தேடுபவர்களுக்கும் மேலும் இடையராது கடவுளை பற்றி நினைப்பவர்களுக்கும் கடவுளின் தூதர் நல்லதொரு முன்மாதிரியை அமைத்துள்ளார். தாக்குவதற்கு தயாராக படையினரை உண்மையான நம்பிக்கையாளர்கள் கண்டபொழுது அவர்கள் கூறினார்கள், இதுதான் கடவுளும் அவருடைய தூதரும் நமக்கு வாக்களித்தது. மேலும் கடவுளும் அவருடைய தூதரும் உண்மையாளர்களாகவே இருக்கின்றனர். அது ஆபத்தான இச்சூழ்நிலை அவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தவும் அவர்களுடைய சரணடைதலை அதிகப்படுத்தவும் மட்டுமே செய்தது. கடவுளுடனான தங்களுடைய வாக்குறுதிகளை பூர்த்தி செய்துவிட்டவர்கள் நம்பிக்கையாளர்களில் இருக்கின்றனர். அவர்களில் சிலர் மரணம் எய்திவிட்டனர். அதே சமயம் மற்றவர்களோ ஒருபோதும் தடுமாறாது தயாராக நிற்கின்றனர். அவர்களுடைய சத்தியத்தன்மைக்காக சத்தியவான்களுக்கு கடவுள் நிச்சயமாக பிரதிபலன் அளிப்பார். மேலும் நயவஞ்சகர்களை தண்டிப்பார். அவ்வாறு அவர் நாடினால் அவர்களை மீட்டுக் கொள்வார். கடவுள் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். நம்ப மறுப்பவர்களை அவர்களுடைய கோபத்துடன் கடவுள் திருப்பி விரட்டினார். மேலும் அவர்கள் வெறுங்கையுடன் சென்றனர். கடவுள் இவ்விதமாக எந்த சண்டையிலிருந்தும் நம்பிக்கையாளர்களை தவிர்த்து விட்டார். கடவுள் சக்தி மிக்கவர், எல்லாம் வல்லவர். அத்துடன் வேதத்தையுடைய மக்களில் உள்ள அவர்களுடைய கூட்டாளிகளை அவர்களுடைய பாதுகாப்பான நிலைகளில் இருந்து அவர் கீழே கொண்டு வந்தார். மேலும் அவர்களுடைய இதயங்களுக்குள் திகிலை எறிந்தார். அவர்களில் சிலரை நீங்கள் கொன்றீர்கள், மேலும் சிலரை நீங்கள் சிறைபிடித்தீர்கள். அவர்களுடைய நிலங்களுக்கும் அவர்களுடைய வீடுகளுக்கும் அவர்களுடைய பணத்திற்கும் மேலும் நீங்கள் ஒருபோதும் மிதித்திராத நிலங்களுக்கும் நீங்கள் வாரிசாகும்படி அவர் செய்தார். கடவுள் எல்லா விஷயங்களையும் முழுமையான கட்டுப்பாட்டில் கொண்டுள்ளார். நபியே, உம் மனைவியரிடம் கூறுவீராக, இந்த வாழ்வையும் அதன் ஆடம்பரங்களையும் தேடுபவர்களாக நீங்கள் இருந்தால் பின்னர் நான் உங்களுக்கு நஷ்டஈடு வழங்கி இணக்கமான முறையில் சென்றுவிட உங்களை அனுமதிக்கின்றேன். ஆனால் நீங்கள் கடவுளையும் அவருடைய தூதரையும் மேலும் மறுவுலகின் வீட்டையும் தேடுபவர்களாக இருந்தால் பின்னர் உங்களில் உள்ள நன்னெறியாளர்களுக்கு மகத்தானதொரு பிரதிபலனை கடவுள் தயார் செய்துள்ளார். நபியின் மனைவியரே, உங்களில் எவரேனும் ஒரு பெரும் பாவத்தை செய்வீர்களாயின் அவருக்குரிய தண்டனை இரட்டிப்பாக்கப்படும். இதனை செய்வது கடவுளுக்கு எளிதானதே ஆகும். உங்களில் எவரொருவர் கடவுளுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்வடிந்து நன்னெறியான ஒரு வாழ்வு நடத்துகின்றாரோ அவருக்கு பிரதிபலனை நாம் இருமடங்காக வழங்குவோம். மேலும் தாராளமானதொரு வாழ்வாதாரத்தையும் அவருக்காக நாம் தயார் செய்துள்ளோம். நபியின் மனைவியரே, நீங்கள் மற்ற எந்த பெண்களையும் போன்றவர்கள் அல்ல. நீங்கள் நன்னெறியை கடைபிடிப்பீர்களாயின் உங்களுக்கு அதிகமானதொரு பொறுப்புள்ளது. எனவே தங்களுடைய இதயங்களில் நோயுடையவர்கள் தவறான எண்ணங்கள் கொள்ளாதிருக்கும் பொருட்டு நீங்கள் மிகவும் குழைந்து பேச வேண்டாம். நன்னெறிகளை மட்டுமே நீங்கள் பேச வேண்டும். நீங்கள் உங்களுடைய வீடுகளில் தங்கி இருக்க வேண்டும். மேலும் பழைய அறியாமை நாட்களில் நீங்கள் செய்து கொண்டிருந்ததைப் போல மக்களுடன் அளவுக்கு அதிகமாக கலக்காதீர்கள்.
நீங்கள் தொடர்பு தொழுகைகளை கடைபிடிக்கவும் மேலும் கடமையான தர்மத்தை கொடுக்கவும் மேலும் கடவுள் மற்றும் அவருடைய தூதருக்கு கீழ்வடியவும் புனித ஆலயத்தை சுற்றி வசிப்பவர்களே உங்களைத்தான் கடவுள் உங்களிடமிருந்து அனைத்து தீமைகளையும் அகற்றவும் மேலும் உங்களை முழுமையாக தூய்மைப்படுத்தவுமே நாடுகின்றார். உங்களுடைய வீடுகளில் ஓதப்படுகின்ற கடவுளின் வெளிப்பாடுகளையும் அவற்றுள் பொதிந்துள்ள ஞானத்தையும் நினைவில் கொள்ளுங்கள். கடவுள் கம்பீரமானவர், நன்கறிந்தவர். சரணடைந்த ஆண்கள், சரணடைந்த பெண்கள், நம்பிக்கை கொண்ட ஆண்கள், நம்பிக்கை கொண்ட பெண்கள், கீழ்படுகின்ற ஆண்கள், கீழ்படுகின்ற பெண்கள், உண்மை நிறைந்த ஆண்கள், உண்மை நிறைந்த பெண்கள், உறுதிப்பாடுடைய ஆண்கள், உறுதிப்பாடுடைய பெண்கள், பக்தியுள்ள ஆண்கள், பக்தியுள்ள பெண்கள், தர்ம சிந்தனையுள்ள ஆண்கள், தர்ம சிந்தனையுள்ள பெண்கள், நோன்பு நோக்கும் ஆண்கள், நோன்பு நோக்கும் பெண்கள், கற்புடைய ஆண்கள், கற்புடைய பெண்கள், மேலும் கடவுளை அடிக்கடி நினைவு கூறுகின்ற ஆண்கள் மற்றும் நினைவு கூறுகின்ற பெண்கள், கடவுள் அவர்களுக்காக மன்னிப்பையும் மகத்தானதொரு பிரதிபலனையும் தயார் செய்துள்ளார். கடவுளும் அவருடைய தூதரும் ஏதேனும் ஒரு கட்டளையை பிறப்பித்து விட்டால் நம்பிக்கை கொண்ட எந்த ஆணுக்கோ அல்லது நம்பிக்கை கொண்ட எந்த பெண்ணுக்கோ அந்த கட்டளை குறித்து தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு எதுவும் கிடையாது. கடவுளுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்படியாத எவரொருவரும் மிக நெடிய வழிகேட்டில் சென்று விட்டார். கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு மேலும் உம்மாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவரிடம் நீர் கூறியதை நினைவு கூறுவீராக. உம்முடைய மனைவியை தக்க வைத்துக் கொள்வீராக. மேலும் கடவுளை அஞ்சிக் கொள்வீராக. மேலும் கடவுள் பிரகடனிக்க நாடியதை உமக்குள்ளேயே நீர் மறைத்துக் கொண்டீர். இவ்விதமாக கடவுளை மட்டுமே அஞ்ச வேண்டியவராக நீர் இருக்கும்பொழுது நீர் மக்களுக்கு அஞ்சினீர். ஒரு மனிதன் தன்னுடைய தத்துப்பிள்ளையின் விவாகரத்து செய்யப்பட்ட மனைவியை மணந்து கொள்ளலாம் என்ற முன்மாதிரியை நிலைநாட்டுவதற்காக ஜெயிது தன்னுடைய மனைவியை விட்டு முழுமையாக நீங்கிக் கொண்டு விட்ட பின்னர் அவரை நாம் உமக்கு மனம் செய்துவித்தோம். கடவுளின் கட்டளைகள் செய்து முடிக்கப்பட வேண்டும். கடவுளால் சட்டப்பூர்வமானதாக ஆக்கப்பட்ட எந்த விஷயத்தையும் செய்வதன் மூலம் நபியானவர் ஒரு தவறை செய்துவிடவில்லை. ஆரம்ப கால தலைமுறைகள் முதல் கடவுளின் வழிமுறை இவ்வாறாகவே இருக்கின்றது. கடவுளின் கட்டளை புனிதமானதொரு கடமையாக இருக்கின்றது. கடவுளின் தூது செய்திகளை சேர்ப்பிப்பவர்களும் அவருக்கு மட்டுமே பக்தி செலுத்துபவர்களும் கடவுளை தவிர எவரொருவருக்கும் ஒருபோதும் அஞ்ச வேண்டாம். கடவுள்தான் மிக திறன் வாய்ந்த கணக்காளர். உங்களில் எந்த ஆணுக்கும் முஹம்மது தந்தையாக இருக்கவில்லை. அவர் கடவுளுடைய ஒரு தூதராகவும் நபிமார்களில் இறுதியானவராகவும் இருந்தார். கடவுள் அனைத்து விஷயங்களையும் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். நம்பிக்கை கொண்டோரே, உங்களைத்தான் நீங்கள் கடவுளை அடிக்கடி நினைவு கூர்ந்திட வேண்டும். இரவும் பகலும் அவரை நீங்கள் துதித்திட வேண்டும். அவர்தான் தன்னுடைய வானவர்களுடன் சேர்ந்து உங்களை இருளிலிருந்து வெளியேற்றி ஒளியினுள் வழிநடத்துவதற்காக உங்களுக்கு உதவுகின்றார். நம்பிக்கையாளர்களின்பால் அவர் மிக்க கருணையாளராக இருக்கின்றார். அவர்கள் அவரை சந்திக்கும் அந்நாளில் அவர்களுடைய வாழ்த்துக்களாவது சாந்தி என்பதாகும். மேலும் அவர்களுக்காக தாராளமான ஒரு பிரதிபலனை அவர் தயாரித்துள்ளார். நபியே, ஒரு சாட்சியாக, நற்செய்தியை தாங்கியவராக, அவ்வண்ணமே ஓர் எச்சரிப்பவராக உம்மை நாம் அனுப்பியுள்ளோம். அவருடைய நாட்டத்திற்கொப்ப கடவுளின்பால் அழைப்பவராக வழிகாட்டுகின்ற ஒரு கலங்கரை விளக்காக, கடவுளிடமிருந்து மகத்தானதொரு ஆசீர்வாதத்திற்கு அவர்கள் தகுதியாகிவிட்டனர் என்ற நற்செய்தியை நம்பிக்கையாளர்களிடம் சேர்ப்பித்தீராக. நம்ப மறுப்பவர்களுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் கீழ்படியாதீர். அவர்களுடைய அவமரியாதைகளை அலட்சியம் செய்வீராக. மேலும் உம்முடைய பொறுப்பை கடவுள் மீது வைப்பீராக. ஒரு பொறுப்பாளராக கடவுள் போதுமானவர். நம்பிக்கை கொண்டோரே, உங்களைத்தான் நம்பிக்கை கொண்ட பெண்களை நீங்கள் திருமணம் செய்துவிட்டு பின்னர் தாம்பத்திய உறவு கொள்ளுவதற்கு முன்னர் அவர்களை விவாக விலக்கு செய்துவிட்டால் அவர்கள் மற்றொரு மனிதனை திருமணம் செய்வதற்கு முன்னர் உங்களுக்கு காத்திருப்பு தவணை எதையும் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கவில்லை. நீங்கள் அவர்களுக்கு நியாயமான நஷ்டஈடு அளிக்கவும் இணக்கத்துடன் அவர்கள் சென்றிட அனுமதிக்கவும் வேண்டும். நபியே, உம்முடைய மனைவியரில் எவர்களுக்கு நீர் அவர்களுக்குரிய சீதனத்தை செலுத்திவிட்டீரோ அவர்களையும் அல்லது கடவுளால் வழங்கப்பட்டுள்ளபடி ஏற்கனவே நீர் கொண்டிருப்பவர்களையும் உமக்கு நாம் சட்டப்பூர்வமாக ஆக்கியுள்ளோம். அத்துடன் உம்முடன் புலம்பெயர்ந்த உம் தந்தையின் சகோதரர்களுடைய மகள்களும் உம் தந்தையின் சகோதரிகளுடைய மகள்களும்
உம் தாயின் சகோதரர்களுடைய மகள்களும் உம் தாயின் சகோதரிகளுடைய மகள்களும் உமக்கு சட்டப்பூர்வமானவர்களே. அத்துடன் நம்பிக்கை கொண்ட ஒரு பெண் நபிக்கு வரதட்சணையை தள்ளுபடி செய்வதன் மூலம் தன்னையே கொடுத்தால் ஒரு சீதனமுமின்றி நபி அவளை திருமணம் செய்து கொள்ளலாம். அவரும் அதை விரும்பினால். ஆயினும் சீதனத்தை அவள் தள்ளுபடி செய்தல் நபிக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது ஆகுமே அன்றி மற்ற நம்பிக்கையாளர்களுக்கு அல்ல. அவர்களுடைய வாழ்க்கை துணைகள் அல்லது அவர்கள் ஏற்கனவே கொண்டிருப்பவர்களை குறித்து அவர்களுடைய உரிமைகளை நாம் ஏற்கனவே விதித்துள்ளோம். இது உமக்கு எந்த சங்கடத்தையும் தவிர்ப்பதற்காகவே ஆகும். கடவுள் மன்னிப்பவர் மிக்க கருணையாளர். அவர்களில் எவர் ஒருவரையும் நீர் கனிவுடன் தள்ளி வைக்கலாம். மேலும் நீர் அவர்களில் எவர் ஒருவரையும் உம்பால் நெருக்கமாக கொண்டு வரலாம். நீர் பிணையறுத்துக் கொண்ட எவர் ஒருவருடனும் நீர் சமரசம் செய்து கொண்டால் நீர் குற்றம் எதுவும் செய்யவில்லை. இந்த முறையில் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், கவலை எதுவும் கொள்ளாதிருப்பார்கள். மேலும் அவர்கள் அனைவருக்கும் நீதமாக நீர் வழங்குவற்றை கொண்டு திருப்தி அடைவார்கள். உங்கள் இதயங்களில் உள்ளவற்றை கடவுள் அறிகின்றார். கடவுள் எல்லாம் அறிந்தவர், கனிவானவர். உமக்கு ஓரிக்கப்பட்ட வகையினருக்கப்பால் வேறு எந்த பெண்களையும் திருமணம் செய்து கொள்வதிலிருந்து நீர் தடுக்கப்பட்டுள்ளீர். அன்றையும் தடை செய்யப்பட்ட வகையினரிலிருந்து புதியதொரு மனைவியை நீர் மாற்றி அமைத்துக் கொள்ளவும் கூடாது. அவர்களுடைய அழகை நீர் எவ்வளவு உயர்ந்த போதிலும் பொருட்டல்ல. ஏற்கனவே உமக்கு சட்டப்பூர்வமாக ஆக்கப்பட்டவர்களை கொண்டு திருப்தி அடைந்தவராக நீர் இருக்க வேண்டும். அனைத்து விஷயங்கள் மீதும் கடவுள் கண்காணிப்புடன் இருக்கின்றார். நம்பிக்கை கொண்டோரே, உங்களைத்தான் உண்ணுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கப்பட்டாலே அன்றி நபியின் வீடுகளுக்குள் நுழையாதீர்கள். அன்றி அத்தகையதொரு அழைப்பை எவ்விதத்திலும் நீங்கள் வலியுறுத்தவும் வேண்டாம். நீங்கள் அழைக்கப்பட்டால் நீங்கள் நுழையலாம். நீங்கள் உண்டு முடித்து விட்டால் நீங்கள் சென்று விட வேண்டும். நீண்ட உரையாடல்களில் அவரை ஈடுபடுத்தாதீர்கள். இது நபியை புண்படுத்துவதாக இருந்தது. மேலும் உங்களிடம் சொல்லுவதற்கு அவர் மிகவும் கூச்சப்படுபவராக இருந்தார். ஆனால் கடவுள் உண்மையிலிருந்து கூச்சப்பட்டு விலகிவிடுவதில்லை. அவருடைய மனைவியரிடம் நீங்கள் எதையும் கேட்க வேண்டியதிருந்தால் ஒரு திரைக்கப்பால் இருந்து அவர்களிடம் கேளுங்கள். உங்களுடைய இதயங்களுக்கும் அவர்களுடைய இதயங்களுக்கும் இதுவே தூய்மை மிக்கதாகும். நீங்கள் கடவுளுடைய தூதரை புண்படுத்தக் கூடாதவர்கள். அவருக்கு பின்னர் அவருடைய மனைவியரை நீங்கள் மணந்து கொள்ள வேண்டாம். ஏனெனில் கடவுளின் பார்வையில் இது மிகப்பெரியதொரு குற்றச் செயலாகும். எதையேனும் நீங்கள் அறிவித்தாலும் அல்லது அதனை மறைத்துக் கொண்டாலும் அனைத்து விஷயங்களையும் கடவுள் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். பெண்கள் தங்களுடைய தந்தையர், தங்களுடைய மகன்கள், தங்களுடைய சகோதரர்கள், தங்களுடைய சகோதரர்களின் மகன்கள், தங்களுடைய சகோதரிகளுடைய மகன்கள், மற்ற பெண்கள் மற்றும் அவர்களுடைய பெண் ஊழியர்கள் முன்னிலையில் தங்களுடைய ஆடை கட்டுப்பாட்டை தளர்த்தி கொள்ளலாம். அவர்கள் கடவுளுக்கு பக்தி செலுத்த வேண்டும். அனைத்து விஷயங்களுக்கும் கடவுள் சாட்சியாகின்றார். கடவுளும் அவருடைய வானவர்களும் நபிக்கு உதவியும் ஆதரவும் அளிக்கின்றனர். நம்பிக்கை கொண்டோரே, உங்களைத்தான். நீங்கள் அவருக்கு உதவியும் ஆதரவும் அளிக்க வேண்டும். மேலும் எவ்வாறு அவர் மதிக்கப்பட வேண்டுமோ அவ்வாறு அவரை மதியுங்கள். நிச்சயமாக எவர்கள் கடவுளையும் அவருடைய தூதரையும் எதிர்க்கின்றனரோ அவர்களை இவ்வுலகிலும் மறு உலகிலும் ஒரு சாபத்தை கொண்டு கடவுள் வருத்துகின்றார். இழிவு நிறைந்ததொரு தண்டனையை அவர்களுக்காக அவர் தயார் செய்துள்ளார். எந்த தவறும் செய்யாத நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் நம்பிக்கை கொண்ட பெண்களையும் வன்கொடுமை செய்கின்றவர்கள் ஒரு பொய்மையை மட்டுமின்றி அத்துடன் மிகப்பெரியதொரு பாவத்தையும் புரிந்துவிட்டனர். நபியே, உம்முடைய மனைவியர், உம்முடைய மகள்கள் மற்றும் நம்பிக்கையாளர்களின் மனைவியரிடம் அவர்கள் தங்களுடைய ஆடைகளை நீளப்படுத்திக் கொள்ளும்படி கூறுவீராக. இவ்விதமாக அவர்கள் நன்னெறியுடைய பெண்கள் என அடையாளம் காணப்படுவர். மேலும் அவமதிக்கப்படுவதிலிருந்தும் தவிர்த்துக் கொள்வர். கடவுள் மன்னிப்பவர் மிக்க கருணையாளர். நயவஞ்சகர்களும் தங்கள் இதயங்களில் நோயுடையவர்களும் நரகத்தின் ஒழுக்கம் கெட்ட பொய்யர்களும் உங்களை துன்புறுத்துவதிலிருந்து விலகிக் கொண்டாலே தவிர நிச்சயமாக நாம் உம் கரத்தை மேலோங்க செய்வோம். பின்னர் சிறிதொரு காலத்திற்கு அவர்கள் வெளியேறுமாறு நிர்பந்திக்கப்படுவர். அவர்கள் எங்கு சென்ற போதிலும் அவர்கள் கண்டனத்திற்குள்ளாகிவிட்டனர். உங்களை தாக்குவதை அவர்கள் நிறுத்தினாலன்றி அவர்கள் பிடிக்கப்பட்டுக் கொள்ளலாம், கொல்லப்படலாம். இதுவே கடவுளின் நிரந்தரமான வழிமுறையாகும். மேலும் கடவுளின் வழிமுறை மாற்றப்பட முடியாதது என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள்.
வேலையை உலக முடிவு பற்றி மக்கள் உம்மிடம் கேட்கின்றனர் கூறுவீராக. அதனை பற்றிய அறிவு கடவுளிடம் மட்டுமே உள்ளது. நீங்கள் அறிந்துள்ள அனைத்தின்படியும் வேலை மிகவும் நெருக்கத்திலேயே இருக்கக்கூடும். நம்ப மறுப்பவர்களை கடவுள் கண்டனம் செய்துவிட்டார். மேலும் அவர்களுக்காக நரகத்தை தயார் செய்துள்ளார். நிரந்தரமாக அவர்கள் அங்கே தங்கியிருப்பார்கள். அவர்கள் எந்த இரட்சகரையோ அன்றி ஒரு ஆதரவாளரையோ காண மாட்டார்கள். நரகத்திற்குள் அவர்கள் தள்ளப்படுகின்ற அந்நாளில் அவர்கள் கூறுவார்கள், ஐயோ, நாங்கள் கடவுளுக்கு கீழ்படிந்தவர்களாகவும் தூதருக்கு கீழ்படிந்தவர்களாகவும் இருந்திருக்க வேண்டுமே என நாங்கள் விரும்புகின்றோம். அத்துடன் அவர்கள் கூறுவார்கள், எங்கள் இரட்சகரே, நாங்கள் எங்களுடைய எஜமானர்களுக்கும் தலைவர்களுக்கும் கீழ்படிந்தோம். ஆனால் அவர்கள் எங்களை வழிகட்டில் செலுத்தி விட்டார்கள். எங்கள் இரட்சகரே, இரு மடங்கு தண்டனையை அவர்களுக்கு கொடுப்பீராக. மேலும் மிகப்பெரியதொரு சாபத்தை கொண்டு அவர்களை சபிப்பீராக. நம்பிக்கை கொண்டோரே, உங்களைத்தான் மூசாவை புண்படுத்தியவர்களைப் போன்று நீங்கள் இருக்காதீர்கள். பின்னர் அவர்கள் கூறியவற்றிலிருந்து கடவுள் அவரை விடுவித்தார். கடவுளின் பார்வையில் கண்ணியமானவராக அவர் இருந்தார். நம்பிக்கை கொண்டோரே, உங்களைத்தான் கடவுள் பக்தி கொள்ளுங்கள். மேலும் சரியான கூற்றுகளை மட்டுமே கூறுங்கள். அவர் அப்போது உங்களுடைய காரியங்களை சீர் செய்வார். மேலும் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். கடவுளுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்வடிந்தவர்கள் மகத்தானதொரு வெற்றியால் பெருவெற்றி களிப்படைந்தனர். வானங்களுக்கும் பூமிக்கும் மற்றும் மலைகளுக்கும் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் எனும் பொறுப்பை நாம் முன்வைத்தோம். ஆனால் அவை அதனை சுமந்து கொள்ள மறுத்தன. மேலும் அதனை குறித்து அஞ்சியவையாகவும் இருந்தன. ஆனால் மானிடன் அதனை ஏற்றுக்கொண்டான். அவன் வரம்பு மீறுகின்றவனாகவும் அறியாதவனாகவும் இருந்தான். ஏனெனில் நயவஞ்சக ஆண்களையும் நயவஞ்சக பெண்களையும் மேலும் போலி தெய்வ வழிபாடு செய்கின்ற ஆண்களையும் போலி தெய்வ வழிபாடு செய்கின்ற பெண்களையும் தவிர்த்து விட முடியாதவாறு கடவுள் தண்டிப்பார். நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் நம்பிக்கை கொண்ட பெண்களையும் கடவுள் மீட்டுக் கொள்கின்றார். கடவுள் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர்.